ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலிய அணியானது இந்தியா மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 T20 போட்டி மற்றும் 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல T20 போட்டியானது வருகிற 24ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் துவங்குகிறது. அதே போல 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் போட்டியானது மார்ச் 2ஆம் தேதி ஹைதராபாத்தில் துவங்குகிறது. ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியோட சீனியர் வீரர்களான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர் இவங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால அந்த அணிக்கு தற்போது கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கவர் ஆரோன் பிஞ்ச். தற்போது இந்திய தொடர் குறித்து ஆஸ்திரேலியாவோட கேப்டன் ஆரோன் பிஞ்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய அணியானது ஏற்கனவே ஆஸ்திரேலியா மண்டல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் 1 ஆகிய இரு தொடர்களையும் கைப்பற்றி கொண்டு போனாங்க. அதனால அந்த அணி நாங்கள் எப்போதுமே குறைச்சு மதிப்பிட மாட்டோம். அதே போல இந்திய அணியானது ஒரு நாள் அணியில அதுலயும் சொந்த மண்ணில் ரொம்பவே ஒரு ஆபத்தான அணி. அவங்கள நம்ம எப்போதுமே முழுமையான நம்பிக்கையோடையும் ஒரு தெளிவான திட்டத்தோட தான் எழுதிக்கொண்டே ஆகணும். அப்படி இல்லாம கொஞ்சம் அசந்தா கூட அவங்க நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது உள்ள இந்திய ஒருநாள் அணியானது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இரண்டிலுமே சமபலம் கொண்ட அணியாக விளங்குகிறது. ஆனா இந்த வாட்டி நாங்க ரொம்பவே தெளிவான மற்றும் நம்பிக்கையோட ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கோம். அந்த திட்டம் கண்டிப்பா எங்களுக்கு கை கொடுக்கும். அதன் மூலமா இந்த தொடர் நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம IPL தொடர்ல இந்தியாவில் விளையாடுறது எங்களுக்கு ஒரு கூடுதல் சாதகமாகவும் இருக்கு. அதனால இந்திய அணியை வீழ்த்தறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த இரு அணிகளுக்கு இடையான முதல் T20 போட்டியானது வருகிற 24ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் துவங்குகிறது. ஆரோன் பிஞ்ச் சொல்றது போலயே புதிய திட்டத்தை செயல்படுத்தி அவங்க இந்தியாவை வீழ்த்துவாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.